ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்க டவுட் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஆம் ஹோல் டீப் கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் ரொம்ப இழுத்த மாதிரி வருது, நெக்கினுடைய ஷேப்புமே அது மாறுது, ரொம்ப இழுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து ஆம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா, பேக் ஆம் ஹோல் நம்ம கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிங்க. அதாவது நார்மலாக பேக் நெக் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு 7-7 ரேஞ்சு தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, நம்ம ஆம் ஹோல் வந்து பின்னாடி என்ன பண்ணுவோம்னா மேலே ஏற்றி தான் நம்ம கட் பண்ணுவோம். அதுவே டீப் நெக் அப்படிங்கும்போது நல்லாவே லோ பண்ணி கட் பண்ணுவோம். அப்படி லோ பண்ணி கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது அந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நான் கட் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி வந்து இழுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி செஸ்ட் லூஸ் கிடைக்கல, ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஷேப்பு வந்து ரொம்ப உள்ள குடைஞ்சு வெட்டக்கூடாது, ஸ்ட்ரெயிட் பண்ணி அந்த அக்கிள் கிட்ட மட்டும், அதுக்கு கொஞ்சம் மேல அந்த டாட் வர்ற இடத்துல மட்டும் லைட்டா கர்வ் கொடுத்துதான் வெட்டணுமே ஒழிய நல்லா டீப்பா மேல இருந்தே கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி வந்தாலும் முன்பக்கம் கழுத்துக்கிட்ட இழுத்துட்டு தான் போகும். அதனால மேக்ஸிமம் நீங்க வெட்டுற ஆம் ஹோல் வந்துட்டு கரெக்டான இதுல தான் மார்க் பண்ணிருக்கீங்களா. அந்த நான் எப்பவுமே ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ள வந்துட்டு நீங்க லைட்டா ஒரு 1/4 இன்ச் டீப் ஆம் ஹோலா இருந்தா ஒரு 1/4 இன்ச், அதுவே ஆம் ஹோல் வந்து நல்லா பெருசா வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லாவே உள்ள தள்ளி ஒரு 1/2 இன்ச் கூட நீங்க தள்ளி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆம் ஹோல் ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வந்து கரெக்டா வெட்டி இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்லீவை வந்து அது ரவுண்ட் பண்ணுமே ஒழிய, இல்லாட்டினா நம்ம பாடி சைடு நெக் சைடு வந்து அது சுத்தி கவர் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.